வணக்கம் வெல்கம். ஸோ நான் உங்கள் ஆங்கர் ரம்யா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் சூலூரில் இருக்கேன். ஸோ சூலூரில் நம்மளுடைய பைக்கிங் ஒண்டர்ஸ் அப்படிங்கிற ஷோரூமில் நான் இருக்கேங்க. ஸோ இந்த ஷோரூம் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஷோரூம் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது பைக்கிங் ஒண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சூலூரில் காங்கேயம் பாளையம்ல லொக்கேட்டாக இருக்கா, அதுவும் மெயின் ரோட்லேயே தான். கேஎம்சிஹெச்க்கு ஜஸ்ட் ஒரு 600 meters நீங்கள் வந்தீங்க அப்படின்னாவே வந்து நம்மளோட பைக்கிங் ஒண்டர்ஸ் ஷோரூம் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அண்ட் ஒண்டர்ஃபுல்லான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் பைக்கை பற்றி தான் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஷோவில் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ அதனால எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் அண்ட் பைக்ஸ் வாங்கணும் அப்படிங்கற எய்ம்ல இருக்கீங்க, சோ எது வாங்கலாம் அப்படிங்கற ஒரு குவெஸ்டனோட இருக்கீங்க அப்படிங்கறப்போ நீங்க இந்த ஷோவை கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். சோ தட் நீங்களும் வந்துட்டு எலக்ட்ரிக் பைக்ஸ் வாங்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான opportunity. சோ வாங்க இப்ப நம்ம ஷோக்குள்ள போலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பைக்குங்க. அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் இப்போ எல்லாருமே வந்து பைக் வந்துட்டு ரைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபீமேல்ஸ் எல்லாம் இப்போ ரொம்பவே ஃபேனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பைக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ பைக் இந்த பிராண்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிராண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பியூர் இவி. ஆக்சுவலாக இந்த பியூர் இவி அப்படிங்கிறது அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னா பவர் யூஸிங் ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பிராண்டில் வரக்கூடிய ஈட்ரெஸ்ட் அப்படிங்கிற பைக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் என்டரிங் இன் டு த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு ஸ்மால் அவேர்னஸ். அதாவது இப்போ இருக்கக்கூடிய பெட்ரோல் ப்ரைஸஸ்க்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் எங்கேயாவது அடிக்கடி போகணும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாவே வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு க்ரைட்டீரியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேட்டரி வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு குட் பிளாட்ஃபார்ம் அண்ட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது வந்துட்டு உங்களுக்கு எலக்ட்ரிக் கன்சம்ஷன்ஸும் கம்மியாகிற இதில் அண்ட் பெட்ரோலும் வந்துட்டு நம்ம நிறையா சேவ் பண்ணலாம். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் எலக்ட்ரிசிட்டி vehicles. So, இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்கு. ஸோ இதில் இன்றைக்கி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் தான் வந்து இந்த ஒண்டர்ஃபுல்லான பியூர் இவியோட இந்த ஈட்ரெஸ்ட் அப்படிங்கிற பைக்கு. ஸோ இப்போ வாங்க இந்த பைக் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸு, என்ன ஸ்பீட், என்ன டைப் ஆஃப் மோட்டர்ஸ், எப்படி இதை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஈட்ரெஸ்ட் பைக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கீ ஆன் பண்ணிங்க அப்படின்னாவே வந்து இந்த மாதிரியான லைட்டிங்ஸ் டிஸ்பிளேயோட எல்இடி டிஸ்பிளேயோட வந்துடும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ரிமோட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஈஸியாக வந்து எப்படி நம்ம இப்போ காரெல்லாம் வந்து நம்ம ரிமோட் ஆப்ஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரியான ரிமோட் ஆப்ஷன்ஸோடு உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு வந்துட்டு உங்களுக்கு 85 kilometers வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஓடும். அண்ட் ஆல்சோ வந்து மைலேஜ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் வந்து மைலேஜ் பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்பீட் வந்து 85 kilometers, அதுக்கான மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 150 kilometers வரும். அதாவது அந்த மைலேஜ் வந்து ஒரு 150 kilometers உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து மோட் மாதிரி 3 types ஆஃப் மோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பட்டன் டைப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்பர்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ 1 இருக்கு. ஸோ தட் உங்கள் டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மோடு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மோடில் வந்து உங்களுக்கு 65 kilometers ஸ்பீட் வந்து உங்களால் வந்து ஓட்ட முடியும் வண்டியை. அண்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 140 kilometers மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. இப்போ நீங்கள் செகண்ட் மோடுக்கு போகணும் அப்படின்னா வெரி சிம்பிள், ஜஸ்ட் இந்த பட்டன்ஸை வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் மோடுக்கு வந்துடும் உங்களுக்கு ஓகே. ஸோ இந்த செகண்ட் மோடில் வந்துட்டு 75 kilometers ஸ்பீடில் போகலாம் அண்ட் 125 kilometers மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதே வந்து தேர்ட் மோடு இருக்குது. ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து தெரியும் தேர்ட் மோடுக்கு போயிடும். அண்ட் தேர்ட் மோடில் வந்து உங்களுக்கு 85 kilometers ஸ்பீட் நீங்கள் ரன் பண்ணலாம், 100 kilometers மைலேஜ் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ தீஸ் ஆர் த மோட் ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி மோட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு ஈஸி அக்சஸபிளாக இருக்கும் உங்களுக்கு வண்டி. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியமுங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.5 kilowatts லித்தியம் அயன். அண்ட் இதில் முக்கியமாக சார்ஜிங் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா எப்போவுமே இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தட் இஸ் இதோட சார்ஜிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 hours சார்ஜ் பண்ணால் போதுங்க. ஸோ இதுதான் வந்து இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு. ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. யூ கேன் சேவ் மெனி 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 மணி ஃப்ரம் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ். அதுதான் வந்து இதோட மெயின் மோட்டிவே. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பேட்டரி பைக்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டோன்ட் மிஸ், கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பைக்கிங் ஒண்டர்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ மோட்டார் டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே
எல்லாருமே எதிர்பார்ப்போம் இல்லையா. ஸோ மோட்டார் டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பியூட்டிஃபுல்லான இட்ரெஸ்ட் அப்படிங்கிற பியூர் ஹெவி பிராண்டோட பைக்குக்கு மோட்டார் வந்து 4 kW அண்ட் அதே மாதிரி கிரேடபிலிட்டி, தட் இஸ் உங்களுக்கு இந்த ஸ்லோப் எல்லாம் ஏறுறோம் பிரிட்ஜ் எல்லாம் ஏறுறோம் அப்படின்னா எந்த மாதிரியான கிரேடபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 degree கிரேடபிலிட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கோடது வந்து டிஸ்க் டைப் அண்ட் பேக் பிரேக்கும் வந்து டிஸ்க் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தாராளமாக நீங்கள் டபுள்ஸ் எல்லாம் வந்து சூப்பராகவே ரைட் பண்ணலாங்க. ஸோ அதனால சேஃபஸ்டான வெஹிக்கிள். ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரிக் பைக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. அவங்களோட மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பியூட்டிஃபுல்லாக ஸ்டைலாக யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஓட்டுற மாதிரி ஒரு அழகான பைக் வந்து பல்சர்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சடனாக பார்த்தா வந்து டிசைனே வந்து அந்த மாதிரியான மூடில் தான் இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல் பைக் கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கே தெரியும். அண்ட் ஈவன் நீங்கள் ட்ரையல்ஸ் கூட பார்க்கலாம். ட்ரையல் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி வாங்கலாமா என்ன எப்படி இருக்குது இல்லை டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் வாக் இன் பண்ணுறப்பவே அவங்க கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களோட டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை இம்மீடியட்டாகவே வந்து ஏதாவது என்கொயரிஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கீழே நம்பர்ஸ் போயிட்டுருக்கு, அந்த நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ வாங்க, இன்னும் நிறைய மாடல்ஸில் உங்களுக்காக ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு, பார்க்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட ஷேர் பண்ணணும். தட் இஸ் நம்மளுடைய பியூர் ஈவியோட இட்ரெஸ் பைக்ஸோட புக்கிங்ஸ் வந்து ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. ஸோ நிறையா புக்கிங்ஸ் வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த பைக் வாங்கணும் அப்படின்னா இமீடியட்டாக நம்மளுடைய பைக்கிங் வண்டர் ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள், இமீடியட்டாக உங்களோட புக்கிங்ஸை பண்ணுங்கள். ஒரு வண்டர்ஃபுல்லான பைக்கை நீங்கள் இமீடியட்டாக உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இமீடியட்டாக கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட பைக்கிங் வண்டர்ஸில் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கூட்டர், ரொம்ப ஸ்டைலான ஒரு ஸ்கூட்டர் பார்க்க போகிறோம். அதுதான் நியூ எட்ரன்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு வெரைட்டி ஆஃப் கலர்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் இதில் வந்துட்டு நிறையா பியூட்டிஃபுல்லான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், நீங்கள் ஈஸியாக வந்து எல்லா விமன்ஸும் வந்து ரைட் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இந்த நியூ எட்ரன்ஸ், நம்மளோட பியூர் ஈவியோடது. ஸோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பியூர் ஈவியோட பைக் நம்ம பார்த்தோம், அதே மாதிரி தான் இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்குது. அண்ட் அட் த சேம் டைம் 3 modes வந்து அவைலபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ நின்றுட்டு இருக்கக்கூடியது வந்து ஒரு அழகான ரெட் கலர். ஸோ இதில் டோட்டலாக 5 colors வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டாக, ஒயிட், மெட்டாலிக் கிரே, அண்ட் அதில் க்ரீன் ஒன்று இருக்குது, ப்ளூ ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி 5 colors வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஸ்டைலாக இருக்குது கலர்ஸ் பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ஷோவில் நீங்கள் கலர்ஸ் எல்லாருமே பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கூட்டர்ஸ், ரொம்ப ஸ்டைலான பேட்டரி ஸ்கூட்டர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பைக்கிங் வண்டர்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இதோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் காமிக்கக்கூடிய இந்த நியூ எட்ரன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான எல்இடி டிஸ்பிளேயோட உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் மெயினாக எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீட் அண்ட் ஆல்சோ வந்து மைலேஜ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 55 to 60 kilometers வந்து உங்களுக்கு ரன் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 kilometer மைலேஜ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குது. அண்ட் இதுலேயும் வந்து சேம் எப்படி வந்து நான் பைக்குக்கு உங்களுக்கு மோட் ஆப்ஷன் சொன்னோம் அதே மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு மோட் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு எல்இடி டிஸ்பிளேயோட வந்திருக்கு. நீங்கள் கீ போட்டிங்க அப்படின்னாவே இந்த எல்இடி டிஸ்பிளே உங்களுக்கு ஆன் ஆகிடும். அண்ட் ரிமோட் டைப்பில் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் லாக் அண்ட் அன்லாக் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இந்த மோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வண்டி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மோடில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மோடில் பார்த்தீங்கன்னா 35 kilometer ஸ்பீட் வந்து நீங்கள் டிரைவ் பண்ணலாம், 120 kilometer மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே இப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் மோட் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் மோடில் வந்து உங்களுக்கு 45 kilometer ஸ்பீட் வந்து நீங்கள் டிரைவ் பண்ணலாங்க. ஸோ மேக்ஸிமம், அதாவது மினிமம் 100 to maximum 110 kilometer மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் தேர்ட் மோடில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் மோடில் வந்து 55 kilometer to 60 kilometer ஸ்பீட் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்துட்டு 90 kilometer ரேஞ்சில் மைலேஜ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மோட் ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ஆப்ஷன்ஸை இதுலேயே வந்து நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே பேட்டரி சார்ஜிங் டைம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ பேட்டரி வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக உள்ளே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி பேட்டரிஸ் வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார்ஜிங் டைம் வந்து 4 hours நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும். இப்போ நிறைய பேர் கேட்கலாம் என்ன அப்படின்னா
உங்களுக்கு எப்படிங்க, அதாவது பெட்ரோல் செலவை விட நம்ம சார்ஜ் பண்ணுறப்போ எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குமா அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ரொம்ப 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 மினிமலான காஸ்ட் தான் வந்து உங்களுக்கு ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பெட்ரோல் நீங்கள் வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு போட்டுட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய பெட்ரோல் ப்ரைஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரைடு வந்து ஒரு 2 ரைடு தான் நம்ம 100 ரூபாய்க்கு நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே சொல்கிறேன் நான். அதே இப்போ பெட்ரோல் வந்து 200க்கு போடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 தடவை நம்ம வந்து ஓட்டலாம் வண்டியை, கரெக்டா? ஸோ பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் 4 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறீங்கன்னா போதும், ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகிடும். அண்ட் இதில் மேக்ஸிமம் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 ஹவர்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு 3 யூனிட்ஸ் தான் வந்து கன்சப்ஷன் ஆகும், ஓகேவா? ஸோ 3 யூனிட்ஸுக்கு உங்களுக்கு காஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 10 ருபீஸ் தான் உங்களுக்கு வரும், ஓகே? ஸோ அதனால வந்து ரொம்ப 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 கம்மிங்க. அதாவது நம்மளுடைய பெட்ரோல் வெஹிக்கிளை விடவே நம்மளுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நீங்கள் நிறைய மணி வந்து சேவ் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 4 ஹவர்ஸ் சார்ஜஸ்க்கு ஜஸ்ட் 10 ருபீஸ் மட்டும்தான் வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் வந்து செலவு பண்ண போகிறோம். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், மந்த்லி அப்படின்னு கணக்கு போட்டிங்கனாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் தான் நம்மளுடைய பியூரீவியோட இந்த பியூட்டிஃபுல்லான நியூ எட்ரன்ஸ் வெஹிக்கிள். ஸோ இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றியும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து பேட்டரியோட லைஃப் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துடலாம். ஸோ பேட்டரி நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து பேட்டரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காமிச்சேன் இல்லையா. ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் அண்ட் 2.5 கிலோ வாட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 இயர்ஸ் உங்களுக்கு வரும். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைக்கிள், அதாவது இந்த 4 ஹவர்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி 2000 சைக்கிள்ஸ் வரைக்கும் லைஃப் வரும் பேட்டரி. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இயர்ஸ் கணக்கு அப்படின்னு போட்டோன்னா 5 to 6 இயர்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் வருங்க. அண்ட் அதே மாதிரி பேட்டரி வெயிட் வந்து உங்களுக்கு 14 kg இருக்குங்க. அண்ட் மெட்டாலிக் சேசிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி செல் வந்து ரொம்ப முக்கியம், இதுதான் வந்து மெயினான விஷயமே இந்த பேட்டரி செல் அப்படிங்கிறது. பேட்டரி செல் வந்து பார்த்தீங்கன்னா NMC, that is lithium nickel manganese cobalt அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க, இங்க பொருத்தப்பட்டிருக்கு. That is in the battery, okay? And warranty வந்து உங்களுக்கு 3 years வந்து replacement warranty உங்களுக்கு available ஆ இருக்கு. And rating வந்து பாத்தீங்கன்னா IP65 rating வந்து இதுக்கு கொடுத்திருக்காங்க. இது வந்து registered vehicleங்க, ஓகே? ஸோ இப்போ இந்த பேட்டரி வெஹிக்கிள்லேயே வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள், ரெஜிஸ்டர் இல்லாத வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள். ஸோ அதனால் ஐபி ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா IP65 கொடுத்துருக்காங்க ரேட்டிங் உங்களுக்கு. ஸ்பெசிஃபிக்காக ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் நம்மளுடைய இந்த நியோ எட்ரன்ஸ் அப்படிங்கிற வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான வெஹிக்கிள், கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நம்பிக்கையோடு வாங்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதை பற்றி ஒரு ஸ்மால் ஒரு அவேர்னஸ் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வெஹிக்கிள் நீங்கள் புக் பண்ணணும் இமீடியட்டாக அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய பைக்கிங் வண்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து கீழே ஸ்ட்ரிப்லேயே போயிட்டுருக்கு. அண்ட் ஈவன் வந்து டெஸ்ட் ட்ரைவ் கூட நீங்கள் எடுக்கலாம், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஷோரூம் வந்து விசிட் பண்ணிங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா இமீடியட்டாக புக்கிங் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் புக்கிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பைக்கிங் வண்டர்ஸ் ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ பைக்கிங் வண்டர்ஸ் வந்து உங்களுக்கு சூலூரில் காங்கேயம்பாளையமில் KMCH ஜஸ்ட் நியர்பையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. நம்மளுடைய நியூ எட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வாரண்டி வந்து வண்டியோடையே வந்துடுது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வாரண்டிஸ் போடணும் அப்படின்னா உங்களுக்கு பெய்டு வாரண்டிஸ் வந்து நீங்கள் வண்டி எடுக்கிறப்பவே வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்ன மாதிரி பேக்கேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி 2 இயர்ஸ், மோட்டர் 2 இயர்ஸ், கண்ட்ரோல் 1 இயர். இதோட பேக்கேஜ் வந்து உங்களுக்கு 2999 வரும். ஸோ அதனால் இந்த பேக்கேஜ் நீங்கள் வண்டி எடுக்கிறப்பவே போட்டிங்க அப்படின்னா அந்த 3 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வாரண்ட்டி வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிடும். ஸோ அதனால் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரிமூவபிள் பேட்டரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால பேட்டரி வந்து எதர் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்து கூட சார்ஜ் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா வண்டிக்குள்ளே வச்சும் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எப்படி வந்து ஈஸியாக நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. தாராளமாக நம்மளுடைய பைக்கிங் வண்டர்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை ரைட் பண்ணி பாருங்கள், உடனே புக்கிங்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான
எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ரெடி கேஷ் கொடுத்து தான் வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கவே வேணாம். பிகாஸ் உங்களுக்கான ஈஸியாக ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவும் வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% வரைக்கும் லோன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் 2 days ப்ராசஸிங்கில் உங்களுக்கு அவங்களே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ஒன் மோர் திங் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ஸும் இருக்குது. தட் இஸ் நீங்கள் ஏதாவது பெட்ரோல் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, ஸோ நீங்கள் பேட்டரி வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் கூட இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்மளுடைய பைக்கிங் வண்டர்ஸில். ஸோ அதனால் இன்னும் யோசிக்க வேண்டாம். ஸோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னா போதும், நீங்கள் நேராக நம்மளுடைய பைக்கிங் வண்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் நம்பர்ஸ்க்கு இமீடியட்டாக கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கோ. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய பைக்கிங் வண்டர்ஸோட நெக்ஸ்ட் வெஹிக்கிள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் ஈவியோட எப்லோ 7G அப்படிங்கிற வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு அகெயின் ரெஜிஸ்டர்டு வெஹிக்கிள்ங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக கான்ஃபிடெண்ட்டாக வந்து வாங்கலாம். அண்ட் இதுக்கு வந்து கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து இதோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டே அதுதான் மெயின் இல்லையா. ஸோ ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 55 to 60 kilometers. ஸோ அப்போ நீங்கள் வந்து மைலேஜ் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். மைலேஜ் வந்து உங்களுக்கு 120 kilometers மைலேஜ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் இந்த வெஹிக்கிளில். அண்ட் நான் எப்போ சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் மோட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோட் ஆப்ஷன்ஸுக்கு உங்களுக்கு வந்து இங்கே பட்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் அப்படிங்கிற மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்தந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்பீட் வந்து எக்ஸஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல உங்களுக்கு எல்இடி டிஸ்பிளே இருக்குங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் மோடில் இப்போ நம்ம இருக்கோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மோடில் வந்து நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு வந்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 35 speed போகுங்க. 35 kilometers அதுக்கு வந்து 120 kilometers மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் மோடில். இப்போ நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னா செகண்ட் மோட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் மோடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 kilometers ஸ்பீடு வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ணலாம். அண்ட் அதுக்கான மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100 to 110 kilometers மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதே இப்போ நீங்கள் தேர்ட் ஆப்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன்ஸுக்கு போயிடலாங்க. அண்ட் இதில் வந்து ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 55 to 60 kilometers ஸ்பீடு வரும். அண்ட் மைலேஜ் வந்து உங்களுக்கு 90 kilometers மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து இந்த மோட் ஆப்ஷன்ஸ். ஸோ அதனால் நீங்கள் எந்த மோடில் வேணும்னாலும் இப்போ கொஞ்சம் எடுத்துனவே ஃபர்ஸ்ட் மோடில் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மோடில் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நீங்கள் செகண்ட் போய்க்கலாம். அண்ட் டபுள்ஸ் எல்லாம் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக போகிறீங்க அப்படின்னா ஒரு தேர்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் நீங்கள் போய்க்கலாங்க. தாராளமாக டபுள்ஸ் எல்லாம் நீங்கள் போகலாம். ஏன்னா வந்து 150 kg வந்து வெயிட் வந்து இது நம்மளால் இதில் வந்து கொண்டு போக முடியும். தட் இஸ் அந்த வெயிட் எக்ஸஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம் இதில். ஓகே. ஸோ கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. நம்மளோட ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது, ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் பேட்ரி லைஃப் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பேட்ரி லைஃப் வந்து 2000 cycles வருங்க. அதாவது 4 hours 1 cycle சார்ஜ். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி 2000 cycles வரைக்கும் வரும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 5 to 6 years வரைக்கும் உங்களுக்கு பேட்ரி லைஃப் வந்து வருங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வாங்குறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாரண்டியும் நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம் பேக்கேஜில். ஸோ இதுக்கு வந்து 3 years வாரண்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த வெஹிக்கிள் வாங்குறப்பவே வந்து எக்ஸ்ட்ரா வாரண்டி வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ பேட்டரி, கண்ட்ரோலர் அண்ட் மோட்டர். ஸோ பேட்டரிக்கு 2 years, மோட்டருக்கு 2 years, கண்ட்ரோலருக்கு 1 year. ஸோ டோட்டலாக அதோட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2999 rupees வரும் உங்களுக்கு. இந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் ஆட்ஆனாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 3 years வாரண்டி வண்டியோட வரப்போ முடியறதுக்கு அப்புறம் இது வந்து உங்களுக்கு ஆட் ஆன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இதில் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ பியூட்டிஃபுல் வெஹிக்கிள், டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஸ்டைலாக சூப்பராக இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரிமோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அன்லாக் லாக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஆன்டி தெஃப்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ யாருமே வந்து அந்த ஆன்டி தெஃப்ட் ஆப்ஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெஹிக்கிளோட அந்த மோட்டரும் ரன் ஆகாது, வீலும் வந்து ரன் ஆகாது, மூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லான வெஹிக்கிள், ஈஸியான வெஹிக்கிள், அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட மணி வந்து நீங்கள் நிறையா சேவ் பண்ணலாம். அதுதான் ஏன்னா பெட்ரோல் வெஹிக்கிள்க்கும் இதுக்கும் வந்து அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸே. உங்களுக்கு வந்து 4 hours நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 3 units தான் ஆகும். அந்த 3 units சார்ஜ் வந்து ஜஸ்ட் 10 rupees தான் ஆகும். அதே வந்து நம்ம ஒரு 100 rupees பெட்ரோல் போடுறோம், இல்லை 150 rupees நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் ஓட்டலாம் வண்டியை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குற அப்போ இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு தி பெஸ்டான வெஹிக்கிள் அப்படினா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் மட்டுமே தான். சோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் நீங்க வாங்கணும், ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்கு, நான் இமிடியட்டா புக் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா
டக்குன்னு நம்மளுடைய பைக்கிங் மண்டர்ஸ் நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க, ரொம்ப நியர்பையில் தான் இருக்குது. சூலூரில் காங்கேயம் பாளையம்ல லொக்கேட் ஆயிருக்கு. கேஎம்சிஹெச்க்கு ஜஸ்ட் ஒரு 500 to 600 meters தான் உங்களுக்கு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஈஸி அக்சசபிள் இடத்துல இருக்கு. வந்து டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பனில் போயிட்டுருக்கு. ஸோ ஹரிய பியூவர்ஸ், டக்குன்னு நம்ம பைக்கிங் மண்டர்ஸ் நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய பைக்கிங் வண்டர்ஸோட நெக்ஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்ளூட்டோ. அதாவது ஏற்கனவே நம்ம இப்ளூட்டோ 7G அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் பார்த்தோம். அது வந்து கம்ப்ளீட்டாக ரெஜிஸ்டர்டு வெஹிக்கிள். அண்ட் இப்போ நம்ம அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இப்ளூட்டோ அப்படிங்கிற வெஹிக்கிள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இப்ளூட்டோ வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு நான் ரெஜிஸ்டர்டு, சரிங்களா? அண்ட் இதுக்கு அதே மாதிரியான கீஸ் வித் ரிமோட் ஆக்சஸோட தான் கொடுக்குறாங்க. அது ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி வரும். அண்ட் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மோட் ஆப்ஷன்ஸும் வந்து சேம் லைக் ஃபர்ஸ்ட் மோட், செகண்ட் மோட், தேர்ட் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸோட இருக்கு. அண்ட் பட் இதில் வந்து என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு த கிலோமீட்டர் அண்ட் ஸ்பீடு மைலேஜ், இது வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்துட்டு 35 kilometers ஸ்பீடு நீங்கள் டிரைவ் பண்ணணும். அண்ட் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 80 kilometers மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அண்ட் இதோட பேட்டரி வந்து கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 kilowatts உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். மற்றபடி வந்து உங்களுக்கு டிரைவ் பண்ணக்கூடிய அந்த இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வரும். அண்ட் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்ட் வேணுமா நான் ரெஜிஸ்டர்ட் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து விசிட் பண்ணி நீங்கள் ஒரு ரைடு வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்போவுமே வெஹிக்கிளை. ஸோ இங்கே எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட் டெஸ்ட் ட்ரைவுக்கு. ஸோ அதனால் நீங்கள் எந்த வெஹிக்கிள் வேணும்னாலுமே நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வரப்போ நீங்கள் எல்லா வெஹிக்கிளும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் வந்து பெஸ்ட்டாக சூட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு ஈஸி எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி 90% வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா 2 days ப்ராசஸிங் தான், அவங்களே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் நீங்கள் உங்களோட ஓல்டு ஏதாவது பெட்ரோல் வெஹிக்கிள் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாலும் அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. பெஸ்ட்டான ஆஃபர்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் டோன்ட் மிஸ் திஸ். இமீடியட்டாக இந்த மாதிரி க்யூட்டான வெஹிக்கிள்ஸ் நீங்கள் வந்துட்டு பேட்டரி வெஹிக்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக நம்பி நீங்கள் நம்மளுடைய பைக்கிங் மண்டர்ஸில் வாங்கலாம். நம்மளுடைய பியூர் ஏவியோட பியூட்டிஃபுல் மாடல்ஸ். ஓகே, ஸோ இமீடியட்டாக கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு புக் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய பைக்கிங் வண்டர்ஸோட நெக்ஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் எட்ரன்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற வெஹிக்கிள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நியோ எட்ரன்ஸ் அப்படிங்கிற வெஹிக்கிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து ரெஜிஸ்டர்டு வெஹிக்கிள்ங்க. ஸோ அதே இதில் வந்து எட்ரன்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற வெஹிக்கிள் தான் இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து மெட்டாலிக் ஃபினிஷில் ஆக்சுவலாக கிரே ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக ஸ்டைலாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வெஹிக்கிள். அண்ட் இதுலேயும் வந்து உங்களுக்கு சேம் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மோட், செகண்ட் மோட், தேர்ட் மோட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் ஆல்சோ வந்து இதுலேயும் வந்து எல்இடி டிஸ்பிளேயோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த நான் ரெஜிஸ்டர்ட் மாடலில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து உங்களுக்கு 35 kilometers ஸ்பீடு, ஓகேங்களா? மைலேஜ் வந்து உங்களுக்கு 80 kilometers மைலேஜ் கிடைக்கும். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 kilowatts பேட்டரி உங்களுக்கு. ஸோ ரொம்ப அழகாக ஸ்டைலாக காம்பேக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ ஒர்க்கிங் பண்ணுறீங்க, ஸோ இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அடிக்கடி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பெட்ரோல் ஹைக்குக்கு நீங்கள் இந்த மாதிரியான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய மணி வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இதுதான் மெயின் மோட்டிவே ஆக்சுவலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் ஆப்ஷன்ஸ் இருக்கா எப்போவுமே வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் வாங்க நம்மளுடைய பைக்கிங் வண்டர் ஷோரூம் வாங்க. ஸோ நம்ம ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா சூலூரில் காங்கேயம் பாளையத்தில், அதுவும் வந்து கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலில் இருக்கு இல்லையா? ஸோ அங்கேருந்து ஜஸ்ட் ஃபியூ மீட்டர்ஸில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நேரடியாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக ஏதாவது என்கொயரிஸ் இருக்குது இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது நீங்கள் இமீடியட்டாக கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்குங்க. நம்ம என்னடா பண்ணுறது, நம்ம பெட்ரோல் வெஹிக்கிள் வேறு வச்சுருக்கோமே அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். உங்கள் பெட்ரோல் வெஹிக்கிள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் இந்த வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் இருக்குது, தட் இஸ் ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 90% வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ப்ராசஸிங்கும் கம்ப்ளீட்டாக அவங்களே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ வாங்க வந்து விசாரிச்சு பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், இமீடியட்டாக புக் பண்ணுங்கள்.